மதுரை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக உள்ள தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் நம் இன மக்களுக்கு ஓபிசி கிடைப்பதற்காக மத்திய அரசில் பாடுபட்டு கொண்டிருக்கும் நற்பண்பாளர் நம்முடைய மாநாடு திண்டிவனத்தில் நடந்த பொழுது அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் இல்லாமல் செய்து கொடுத்த உத்தமர் பேராசிரியர் திரு ஆர் சீனிவாசன் ஐயா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். பந்தலுக்கு வெளியிலே கோட்டை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்குள் ரெட்டியார்கள் எல்லாம் அமர்ந்திருப்பதை பார்த்தால் தமிழகத்தில் ரெட்டியார்கள் கோட்டையை பிடித்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது. மன்னிக்கவும் இடையூறுக்கு, வழிநெடுக டோல்கேட்டை ஃப்ரீ செய்த நம்முடைய இனத்து சிங்கம் அவர்களுக்கு இன்னொரு முறை பலத்த கரவழி எழுப்புமாறும் தொந்தரவுக்கு மன்னிக்கவும். தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தினுடைய தலைவர் நமது அருமை தலைவர் ஜி ஆர் அவர்களே, இந்த சால்வை கூட போட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். திரு வெங்கடசுப்பா அவர்களே, எங்களது அன்பு மாமா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்த்தளத்திலே பணியாற்றுகிற மரியாதைக்குரிய மாமா கே கே எஸ் சார் அவர்களே, பிஜேபியை எதிர்ப்பதில் நான் ஒன்றும் குறைந்தவன் அல்ல என்று திருச்சி பகுதியிலே பணியாற்றுகிற அண்ணன் கே என் நேரு அவர்களே, விவாத மேடைகளிலே தொலைக்காட்சிகளிலே எனக்கு அதிகமாக தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களே, ஒவ்வொருவராக தனித்தனியாக சொல்லத்தான் ஆசை என்றாலும் கூட இங்கே அமர்ந்திருக்கின்ற ரெட்டி குல சொந்தங்களே, உறவுகளே, சகோதர சகோதரிகளே என்று ஒரு வார்த்தையிலே சொல்லிவிடலாம். வேறு வேறு கட்சிகள், வேறு வேறு கொள்கைகள், செயல்பாடுகளை எல்லாம் கொண்டவர்களை இன்னும் சொல்ல போனால் இந்த பந்தலுக்கு வெளியில் சென்றால் ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்கிற முற்றிலும் முரண்பாடான கட்சிகளை சார்ந்தவர்களை எல்லாம் ஒரே மேடையிலே அமைத்திருக்கிற பெருமை ரெட்டி நலச்சங்கத்திற்கு சேரும். நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் எப்படிதான் ரெட்டியார்கள் என்று சொன்னால் கூட இந்த அழைப்பிதழை பார்த்தால் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல், சமூக சூழல். பெயருக்கு பின்னால் ஜாதியை சேர்த்து கொள்வதில் பல தயக்கம் இருந்தாலும் கூட பக்கத்து மாநிலங்களெல்லாம் அப்படி இல்லை. அவர்கள் என்ன சமூக நீதி பேசினாலும், சமூக முற்போக்கு பேசினாலும் கூட அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் பெருமையாக தங்கள் ஜாதி அடையாளத்தை சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி இங்கு பெருமையாக வந்து அமர்ந்திருக்கிற கர்நாடக சிங்கம் ஜனார்தன ரெட்டி அவர்களே, அவருடைய அன்பு தம்பியாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற லல்லேஷ் ரெட்டி அவர்களே, மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கென்றும் ஒரு வரலாறு உண்டு, பாரம்பரியம் உண்டு, எண்ணிக்கை உண்டு. சுதந்திரத்திற்கு முன்னால் ஒரு ஜாதி என்று சொன்னாலே குவாலிட்டி தான், தரம் தான். சுதந்திரத்திற்கு அப்புறமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குரிமை கிடைக்க பெற்று ஒவ்வொரு ஜாதியும் ஹெட் கவுண்ட் தலையை என்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஜாதின்னு சொன்னாலே அது குவான்டிட்டி தான், நம்ம ஆள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணுறது தான் இன்னைக்கு ஜாதியினுடைய பணியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்திலே ரெட்டியார் சமுதாய மக்கள் அதிகபட்சம் 20 லட்சம் 30 லட்சம் இருக்கலாம், இது நமக்குள்ள பேசிக்கலாம். வெளியில கேட்டால் 1 கோடின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஜாதி கேட்டாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் 1 கோடி இருக்கிறோம்னு சொல்றோம். அதனால வெளியில என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். இந்த அரங்கத்தில் நாம் சொல்வதற்காக சொல்லுகிறேன், எண்ணிக்கையில நாம கொஞ்சம் குறைவு தான். நம்மை விட மிக அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறாம் இந்த ரெட்டி சமுதாயம், ஆனால் எண்ணத்தில் குறைந்தவர்கள் இல்லை, உயர்ந்தவர்கள் என்பதுதான் நாம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். நாம் எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் என்பதை நாம் எப்படி எடுத்து காட்டுவது என்பதுதான். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால நாங்கள் ஒரு குழுவாக சென்று கர்நாடக ரெட்டி ஜனசங்கம் KRJS என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, அங்கே நாங்கள் குழுவாக சென்று அவரை சந்தித்தோம்.
தமிழ்நாட்டில் ஒரு 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கலாம் என்றால் கர்நாடகத்தில் 40 லட்சம் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் கர்நாடகத்தில் இருக்கிற 40 லட்சம் தமிழகத்தை விட எண்ணிக்கையில 2 மடங்கு இருக்கிறது என்பதை தாண்டி வளர்ச்சியில உயரத்துல அரசியல் செல்வாக்குல உச்சத்துல கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது ரெட்டி சமுதாயம். அதனுடைய அடையாளமாகத்தான் நீங்க ஜனார்தன் ரெட்டி அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உச்சத்துல இருக்கிறாங்க. மருத்துவ கல்லூரி நடத்துகிறார்கள், பொறியியல் கல்லூரி நடத்துகிறார்கள், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ரெட்டி சமூக மாணவர்களுக்கென்று இலவசமான விடுதிகள் நடத்துகிறார்கள். அவர்களுடைய சேவை பணி எங்க உச்சத்திற்கு போயிருக்கிறது. அதோடு ஒப்பிடும் போது நாம் இன்னும் பின்தங்கித்தான் இருக்கிறோம். அவர்களை மதுரைக்கும் திருச்சிக்கும் அழைத்து வந்து இங்கே இருக்கிற சமுதாய முக்கியஸ்தருடன் அவர்களுக்கோட ஒரு உரையாடல் ஏற்பாடு செய்திருந்தேனா. அப்படி செய்யும் போது அவர்களது அனுபவம் நமக்கு கிடைக்கும். அவர்கள் எப்படி முன்னேறினார்கள் ஒரு 50 ஆண்டு காலத்தில் என்பதை பற்றி நமக்கு தெரிய வரும். இந்த வளர்ச்சியை தான் நாம் போற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழகத்தில் ரெட்டி என்றால் ஒரு பிராண்ட், இது ஒரு பிராண்டாக இருக்க வேண்டும். இது இந்த நற்குணங்களுக்காக ரெட்டியார் சமுதாயம் போற்றப்படுகிற ஒரு சமுதாயமாக, ஒரு தரத்தின் அடையாளமாக இருக்க வேண்டிய சமுதாயம் இந்த ரெட்டி சமுதாயம். அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப அனைத்து இடங்களும் வலியுறுத்துகிறோம். அரசியல் வெற்றி வரும் போகும் அதெல்லாம் இல்லை. ஒரு தடவை வேணா நான் தேர்தலில் ஜெயிப்பேன், இன்னொரு தடவை இன்னொரு கட்சி ஜெயிப்பாங்க, வேலுசாமி என்ன வேணா ஒரு தடவை ஜெயிச்சுட்டு போட்டானா, யாரு ஜெயிச்சாலும் ரெட்டியார் காலத்தான் இங்கே இருக்க போறாங்க. நாங்கள் அனைவருமே கூட கட்சி சார்ந்து நாங்கள் இங்கே வரவில்லை. பிஜேபி காரனாக நான் உங்க முன்னால் பேசவில்லை. ரெட்டியார்களுள் ஒருவனாக, இந்த சமுதாயத்தை தேர்ந்தவனாகத்தான் நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கேன். அந்த உணர்வோடு தான் நான் பேசுகின்றேன். அப்படிப்பட்ட உணர்வலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டில் நன்னுடைய கோரிக்கையாக வைப்பேன். முக்கியமான ஒரு குணம் நமக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வீடுகளில் பெற்றோர்களை மதிக்கிற ஒரு நல்ல குணம் இருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறேன். ரெட்டியார் என்று சொன்னா தே வில் ரெஸ்பெக்ட் தேர் பேரண்ட்ஸ், அப்பா அம்மாவை மதிக்கிறவன் தான்ப்பா ரெட்டியார் என்கிற நல்ல குணத்தை உருவாக்குவதற்கு நமது வீடுகளில் நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதற்கென்று ஒரு உலகளாவிய முக்கியத்துவமும் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள்ல குடும்பங்கள் இல்லை. அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகள், நாம பொருளாதார வளர்ச்சியில வியக்கிற நாடுகள்ல கூட 140% விவாகரத்து நடக்கிறது. ஒரு 35% குழந்தைகள் அப்பாவுடனோ அம்மாவுடனோ தனியாக வசிக்கிறார்கள். சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்ல. அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு அழிவு நடந்து கொண்டிருக்கும் போது இதிலிருந்து நமது சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கான பொறுப்பை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெட்டியார்கள் பெற்றோர்களை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இங்க வைக்கிறேன். இது சாதாரண ஒரு பண்பாட்டு ரீதியான குடும்பங்களை நடந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இன்று அதற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது. இதை நாமெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாமா? ரெட்டியாராக பிறந்தவர்கள் பெரியோர்களை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது இரண்டாவது பண்பாட்டு தளத்துல முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறேன். பல இடங்கள்ல இன்னைக்கு ரெட்டியார்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகம். வயது முதிர்ந்த பெரியவர்கள், வயதுல 80 வயது 85 வயது அதிகமாக கடந்து வாழ்கிற சமுதாயங்கள் யாரெல்லாம் என்று மருத்துவத்தில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதுல ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட காலம் வாழ்கிற தன்மை அவங்க ஜீன்லேயே இருக்கு என்று சொல்கிறார்கள். பல பேர் வயது பெரியவங்க எல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க மற்ற சமுதாயத்தை விட. அப்போ இவர்களுக்கெல்லாம் உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் குறைத்து விடக்கூடாது. அவர்களது அனுபவத்தையும் அறிவையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த சமுதாயங்களுக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களை மதிப்பது போல சமுதாயத்தினுடைய பெரியவர்கள், முன்னோடிகள், இந்த சங்கத்திற்காக பாடுபட்டவர்கள், இவர்களை எல்லாம் போற்றுகிற ஒரு பண்பாடு நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இங்க பெரிய பட திறப்பு விழாலாம் நம்ம நடத்தியிருக்கோம். பெரியோர்களை மதிக்கிற பண்பு நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக நான் வலியுறுத்துகிற ஒரு விஷயம், ரெட்டியார் என்பவன் பெண்களை மதிப்பவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம். நமது சமுதாயத்திற்கென்று ஒரு புகழும் பாரம்பரியமும் இவ்வளவு காலமாக நீடித்து நிலை பெற்று வந்திருக்கிறது என்றால் அதற்கு நான் மாத்திரம் காரணம் அல்ல நண்பர்களே. அந்த முழு பெருமைக்கும் ஒட்டுமொத்தமான சொந்தக்காரர்கள் நமது சமுதாயத்தினுடைய குல கொழுந்துகள் தான், நம்ம பெண்மணிகள் தான். அதற்கான முழு பொறுப்பு அவர்களுடைய தியாகத்தாலும் தவத்தாலும் கடின உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் தான் இந்த சமுதாயம் உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கூட மிச்ச சொச்சம் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களை மதிக்கிற சமுதாயம் இந்த ரெட்டியார் சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இப்போ நமக்கு முன்னால பேசினவர் சொன்னார் காதலிக்கிறது பத்தி எல்லாம் சொன்னார். காதலிப்பது தவறா என்பதை பற்றி எல்லாம் விவாதம் வந்து கொண்டிருக்கிறது. நமது பெண்களுக்கும் கூட, நமது பையன்களுக்கும் கூட இதை பற்றின சென்சிடைசேஷன் நாம கொடுக்க வேண்டும். எங்கள் பல்கலைக்கழகத்துல கனடா நாட்டிலிருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். அவர் என்னிடம் ஆச்சரியமாக கேட்ட கேள்வி,
உங்கள் நாட்டில் 99% திருமணங்கள் பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் தான் நடக்கிறது. இவ்வளவு அதிகமாக படித்திருக்கிறீர்கள், எம்டெக், எம்எஸ், பிஇ, பிடெக் எல்லாம் படிச்சுட்டு அப்பா அம்மா சொன்ன பொண்ணை பையனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அவர் கேட்டார். நான் அவரிடம் திரும்ப கேட்கும் போது சொன்னேன், உங்கள் ஊரில் உங்கள் பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்து வைக்கிற பொறுப்பை நீங்கள் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அந்த கேள்வியே அவருக்கு ஆச்சரியத்தை விட்டது. பெரிய ஷாக் ஆயிட்டார் அவரு. அந்த பொறுப்பெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை, அவரவர் அவரவருக்கு வேண்டிய மாப்பிள்ளைய பெண்ணை அவர் தேடிக்கொள்வார்கள் என்று சொன்னார். எங்கள் நாட்டில் எத்தனை வயதானாலும் எத்தனை தலைமுறையானாலும் தங்கள் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை தேடுகிற, பொண்ணை தேடுகிற பொறுப்பை எங்கள் சமுதாயத்தில் பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பெரியவர்கள் அந்த வாழ்க்கை துணையை தேடுகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற சமுதாயங்களில், பெற்றோர்களும் மூத்தோர்களும் முன் வருகிற சமுதாயங்களில் காதல் என்பது குறைவாகத்தான் இருக்கும். எங்கள் நாட்டிலும் காதலிக்கிறோம். உங்க நாட்டில் கல்யாணத்துக்கு முன்னால காதலிப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகரத்து பண்ணுவான். எங்க ஊர்ல காதலே கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் என்று சொல்லி எங்கள் நாட்டிலும் காதல் இருக்கிறது என்று சொன்னேன். அவர் அதை பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பாக நாம் உருமாற வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். பல்வேறு இடங்கள்ல, இதே திருச்சி பகுதியை சார்ந்த ஒருத்தர் மதுரையில தனது மகளை பறி கொடுத்து விட்டு அவர் மேல எத்தனை வழக்குகள், கடத்தல் வழக்கு, இது மாதிரி வழக்குகளில் சிக்கி தவித்திருக்கும் போது அவரை நாங்கள் அந்த மருத்துவமனையிலிருந்தும் காவல் நிலையத்திலிருந்தும் மீட்பதற்கு, இந்த ரெட்டி சமுதாய முக்கிய பிரமுகரை மீட்பதற்கு நாங்கள் அவ்வளவு பாடுபட்டோம். கடைசியாக ஒரு சின்ன சின்ன வழக்குகள் மாத்திரம் காம்ப்ரமைஸ் செய்து போட்டுட்டு மேஜர் வழக்கிலிருந்து அவரை விடுவித்தோம். அப்படிப்பட்ட சூழலுக்கு கொண்டு போய் நமது வீட்டில் அது மாதிரி நடந்துவிடக் கூடாது. நமது பையன்களும் நமது பெண்களும் அப்பா அம்மா சொல்றபடியான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளும்படியான ஒரு சூழலை நாம் வீடுகளில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் மூன்றாவது முக்கியமான விஷயம். பெற்றோர்கள், பெரியோர்கள், பெண்களை மதிக்கிற இந்த சமுதாயம் நமது பாரம்பரியமான பெருமையை மதிக்க வேண்டும். நமது பெருமைகளை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நான்காவதான கோரிக்கையாக நான் இங்கே வைக்கிறேன். நமக்கென்று சில பெருமைகள் உண்டு. இந்த சமுதாயத்திற்கே உணவளித்ததற்கு சொந்தக்காரர்கள் நாம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதும் கூட உணவளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உணவளித்தவர்கள் நாம். இன்னும் ரெட்டியார்களுக்கு என்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் அன்னதான மடங்கள் நடந்த இடம் இருக்கு. வடலூர் வள்ளலாறுல இன்னும் அந்த பசிப்பிணிக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிற அந்த விஷயம், அது ஓமந்துரார் அவர்களால் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் உணவளித்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள். அதை நாம செய்ய வேண்டும். வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் வேலை தேடுபவனாக மாத்திரம் இருக்கக்கூடாது. ரெட்டியார்னா 10 பேருக்கு வேலை கொடுக்கிறவன்பா என்கிற வாழ்க்கை முறையை புதிதாக நாம உருவாக்க வேண்டும். ரெட்டியார்னா வேலை கொடுப்பான், அவன் வேலை தேடி போறவனா இருக்க மாட்டான் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும். நம்ம தாத்தா காலத்திலிருந்து முப்பாட்டங்காலத்திலிருந்து நமக்கு ஏதோ விவசாயத்துக்கு நிலம் வச்சுட்டு போயிருக்காங்க, நமக்குன்னு மிச்சம் வச்சுட்டு போயிருப்பான். நாம அந்த ஊரை விட்டு போகிறோம் என்ற காரணத்தினால இப்ப எல்லாம் அவசரப்பட்டு நிலத்தை வித்துறாதீங்க. நமது நிலம் என்பது நமக்கு பெருமை. நமது ஊர் நிலம் என்பது நமது ஊருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, நமது அடையாளம். எதிர்காலத்துல இந்த நிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டு முக்கியத்துவம் வரப்போகிறது. நமக்குன்னு சொந்தமா நிலம் வச்சிருந்தா ரெட்டியார் சமுதாயத்துல யாரும் நிலத்தை விற்க வேண்டாம். ஒருவேளை விவசாயம் பண்ண முடியாட்டி அந்த ஊர்லயே கூட்டுறவு முறையில் ஏதாவது பண்ண முடியுமா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர, இது ஒரு தொடர்ந்து நிலவுடைமை சமுதாயமாக இருக்க வேண்டும், இருந்தே தீர வேண்டும் என்கிற கோரிக்கையும் நான் இங்கே வைக்கிறேன். இவையெல்லாம் தான் நமது சமுதாயத்தினுடைய உயர்வை வெளியில கொண்டு போய் காமிக்கும். இந்தியா பூரா 370 தொழில் நகரங்கள் இருக்கின்றன. தி நியூ கேபிட்டலிஸ்ட்னு ஒரு பெரிய புத்தகம் வந்திருக்கிறது, ஜனாதிபதி விருது பெற்ற புத்தகம். அது ஹரிஷ் தாமோதர் என்பவர் எழுதிய புத்தகம். அதுல அவர் பட்டியலிடுகிறார் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஜாதிய சமுதாயங்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த 50-60 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்தாங்க, தொழில் எப்படி முன்னேறினாங்க என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் கவுண்டர் சமுதாயத்தை சொல்லியிருக்கிறார், நாடார் சமுதாயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், ராஜபாளையத்தில் உள்ள ராஜூஸ் பத்தி சொல்லியிருக்கிறார், ஆந்திராவில் உள்ள ரெட்டிஸ் பத்தி சொல்லியிருக்கிறார். இப்படி நாடு முழுக்க பட்டேல் சமுதாயத்தை பற்றி சொல்லுகிறார் குஜராத்தில். அதே மாதிரி ஆக்ராவில் ஜாத்தவ்னு ஒரு சமுதாயம், ரோட்டோரமாக அமைந்து செருப்பு தைத்துக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம் இன்று எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அசுர சக்தியுடன் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த 370 தொழில் நகரங்களையும் உருவாக்கியது ஒரு ஜாதி தான் என்பதை பற்றி அவர் அழுத்தமாக அவர் சொல்லுகிறார். சமுதாயம் என்பது, ஜாதி என்பது நமக்கு பொருளாதாரத்துல தொழில் ரீதியாக உயர்வான ஒரு நிலைக்கு போவதற்கு அது உதவும். நமக்கு தேவை கூட்டு முயற்சி தான். தனிப்பட்ட அளவுல நாம ரொம்ப அற்புதமாக செயல்படுகிறோம். தனிப்பட்ட ஒரு ரெட்டியார் மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்கிறார், தொழில் நிறுவனராக இருக்கிறார், நல்ல பண்பாளராக இருக்கிறார். சமுதாயமாக சேர்ந்து இணைந்து பணியாற்றும் போது நமக்கு உரிய வெற்றி கிடைக்கவில்லை. இன்னும் நமக்கு கல்வி நிறுவனங்கள் அதிகமாக இல்லை,
கர்நாடகாவுடன் ஒப்பிட வேண்டாம், தமிழ்நாட்டிலே பல சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களை விட நமக்கு எவ்வளவு குறைவாக கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன என்பது தெரியும். இதற்காக நாம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஓபிசி பற்றி சொல்லும் போது என்னை சொன்னார்கள், இந்த ஓபிசி ரெட்டி கஞ்சம் சமுதாயத்திற்கென்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஓமந்தூர் மாநாட்டிற்கு வந்தவர்களுக்கு தெரியும், ரெட்டி கஞ்சம் என்பது மண்டல் கமிஷன் சமயத்தில் விட்டு போன ஒரு சமுதாயம். அவர்களுக்கு ஓபிசி இல்லை. மாநில அரசாங்கத்தில் நாம பேக்வர்ட் கம்யூனிட்டியா இருக்கிறோம், மத்திய அரசாங்கத்தில் நாம ஓபிசியா இல்லை என்பதுதான் நமக்கு நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய ஒரு ஆதங்கம். நம்ம சமுதாய முன்னோடிகள் இதற்காக பல முறை முயற்சி செய்திருக்கிறார்கள், பல இடங்களிலும் கதவை தட்டி இருக்கிறார்கள், நீதிமன்றங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரவில்லை என்பதுதான். இதை நாங்கள் மதுரையில ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை எல்லாம் அழைத்து அவரே வந்து பேசி இதற்கான முழு முயற்சியும் நாங்கள் செய்வோம் என்றெல்லாம் உத்தரவாதம் அளித்து சென்றார். அதன் பின்புதான் இந்த விஷயம் மறுபடியும் சூடுபிடித்தது. இந்த சூடுபிடித்த இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான அம்சம், இந்த ஓபிசி ரெட்டி கஞ்சம் சமுதாயத்திற்கு பெறுவதற்கு எவ்வளவு செலவானாலும் அதை இந்த தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் மூலமாக செய்யாது, அதற்கான முழு செலவையும் நானே பொறுப்பேற்று செய்வேன் என்று சொன்னவர் நமது தலைவர் ஜிஆர் அவர்கள். அவருக்கு நாம் இந்த இடத்துல பாராட்டை தெரிவிக்க வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் கௌரவ தலைவர் வெங்கடசுப்பு அவர்கள், அவருக்கும் நாம் இங்கே பாராட்டை தெரிவிக்க வேண்டும். இதற்கான அத்துறை முயற்சிகளையும் செய்தவர் மதுரையில் இருக்கிற ஆடிட்டர் சுதாகரன் அவர்கள். இந்த நூற்றுக்கணக்கான கோப்புகளை எல்லாம் எடுத்து அந்த கோப்புகளை ஏற்கனவே தயாரித்து வைத்து இதற்காக முயற்சி செய்தவர் செயலாளர் செல்வராஜ் அவர்கள். இப்படி வரிசையா பல பேரை சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் இப்போது என்ன நிலைமை, மத்திய அமைச்சரை நாங்கள் பார்க்கும் போது அவர் சொன்னார், இது ஓபிசி கமிஷன் மூலமாக எங்களுக்கு பரிந்துரைத்தால் நாங்கள் மத்திய அரசாங்கத்தில் உடனே செய்து விடுவோம் என்று அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார். ஓபிசி கமிஷன் சேர்மன் ஈஸ்வரய்யா அவர்களை பார்க்கும் போது அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீங்கள் ஒரு வழக்கு தொடுத்ததில் உங்களுக்கு ரெட்டி கஞ்சம் ஓபிசி இல்லை என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது, நீதிமன்ற தீர்ப்பு வந்த பின்பு நாங்கள் அதை கொடுக்க முடியாது, நீங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக வர வேண்டும் என்று சொன்னார். இவர்கிட்ட சாவி அரசாங்கத்திற்கு சாவி ஓபிசி கமிஷனிடம் இருந்தது, ஓபிசி கமிஷனை திறக்கிற சாவி நீதிமன்றத்திடம் இருந்தது. நாங்கள் மறுபடி நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டோம், அந்த ரிட் பெட்டிஷன் அட்மிட் ஆச்சு, இந்த கேஸை மறுபடி நடத்த வேண்டும் என்று சொல்லி நீதிபதியிடம் தீர்ப்பு வாங்கினோம் என்பதுதான் முதல் வெற்றிய மீனாட்சியினுடைய அருளால மதுரையில வழக்கு தொடர்ந்ததால் மீனாட்சியே இவர்களுக்கு ரெட்டி கஞ்சத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று அருளாசி புரிந்தது போல அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கு ஓராண்டு காலம் 1.5 ஆண்டு காலம் நடந்தது. அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல ஓபிசி கமிஷன் இதை மறுபடியும் பரிந்துரை செய்ய வேண்டும், பரிசீலிக்க வேண்டும், இவர்கள் புதிய ஆதாரங்களுடன் வந்து கேட்கிறார்கள், எனவே இதை மறுபடி பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திடம் தீர்ப்பு வாங்கி இருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி. இதை ஏற்கனவே ஓமந்தூர்ல சொல்லி இருக்கிறேன். ஆனால் என்ன துரதிருஷ்டம், ஓபிசி கமிஷனுடைய காலம் முடிவடைந்து விட்டது. ஓபிசி கமிஷன் ஆகஸ்ட் 15 புதிய அரசியல் சாசன அந்தஸ்துடன் அரசாங்கத்தினுடைய கெசட்ல அது பதிவாகி இருக்கிறது. இப்போ என்ன செய்வது, ஓபிசி கமிஷன் போங்கன்னு கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஓபிசி கமிஷன் ரெடியாக இருக்கும் போது கமிஷன் இல்லை, அதனால என்ன செய்வது என்று யோசித்தோம். இப்போதான் எஸ்சி கமிஷன் ஒன்று இருக்கு, ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன். ஓபிசி கமிஷன் இல்லை என்று சொன்னால் இந்த ஷெட்யூல் கமிஷன் தான் அதுக்கு பொறுப்பேற்று நடத்தும். எப்படி ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் லீவில் போயிட்டா இன்னொரு மாவட்ட கலெக்டர் அடிஷனல் சார்ஜ் பார்க்குறாரோ அது மாதிரி நடத்தும். அப்படி எஸ்சி கமிஷன் பொறுப்பேற்கும். ஆனால் எஸ்சி கமிஷன் என்ன சொல்லிவிட்டார்கள், இது கொள்கை ரீதியான முடிவு, நாங்கள் எடுக்க முடியாது, நாங்கள் அடிஷனல் சார்ஜ் பார்க்கறது அன்றாட நடைமுறை சம்பந்தமான தீர்வுகளுக்காகத்தான் நாங்கள் பேசுவோம், அதனால நீங்க ஓபிசி கமிஷன்ல தான் நீங்க முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது நாங்கள் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி இது கொள்கை முடிவு அல்ல, ஏற்கனவே மண்டல் கமிஷன்ல பட்டியல் தயாரிக்கும் போது நீங்க விட்டுட்டு போன விஷயம், அதனால இது சாதாரண நடைமுறை சிக்கலாக நீங்கள் பார்த்து இதை மறுபடி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்ட போது எஸ்சி கமிஷன் இறங்கி வந்தது, இதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி செப்டம்பர் 18 டெல்லியில ஒரு ஹியரிங் வச்சாங்க. அந்த ஹியரிங்கு நாங்க மதுரையில இருந்து நானும் ஆடிட்டர் சுதாகர் எல்லாம் போயிருந்தோம். அந்த ஹியரிங்கு மாநில அரசாங்கத்திடம் இருந்து அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க. அப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், மாநில அரசினுடைய அதிகாரிகள், சமுதாயம் சார்பாக நாம் எல்லாம் சென்ற போது மாநிலத்திலிருந்து வந்த அதிகாரிகள் சொன்னார்கள், தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறோம், ரெட்டி கஞ்சம் ஓபிசி கிடைப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லை என்று அவர்களை வெளிப்படையாக சொல்ல வைத்தோம் டெல்லியில. அவர்களும் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதற்கு அப்புறமா அந்த ஹியரிங் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் நேற்று மாலை இன்று துறையூர்ல இப்படி ரெட்டியார் மாநாடு நடக்கிறது என்று தெரிந்துதானோ என்னவோ எஸ்சி கமிஷன்ல இருந்து நேற்று மாலை ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அந்த கடிதத்தை முதல் முதலாக ரகசியமாக இல்ல வெளிப்படையாக இங்கே அறிவிக்கிற
எஸ்சி கமிஷன் ரெட்டி கஞ்சம் ஓபிசி பெறுவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்ற சமுதாயம் அவர்களுக்கு ஓபிசி கொடுக்க வேண்டும். அந்த ஓபிசி கொடுப்பதற்கான பரிந்துரையை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அதை ஆங்கிலத்தில் அப்படியே வாசிக்கிறேன். ஹென்ஸ் திஸ் கமிஷன் ரெக்கமெண்ட்ஸ் தட் திஸ் இஷ்யூ மே பி டேக்கன் அப் அஸ் ஏ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு தி நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அஸ் அண்ட் வென் இட் கான்ஸ்டியூட்டட் அண்ட் எக்ஸாமின் இஷ்யூ இன்க்ளூடிங் தி எவிடென்சஸ் பிரசன்டட் பை தி பெட்டிஷனர் டு தி கமிஷன்ஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தி ஸ்டடீஸ் ஆஃப் தி டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் காக்கா கலேல்கர் கமிட்டி தி வேரியஸ் ஜிஓஸ் ஆஃப் தி சிஎம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தி ரிப்போர்ட் ஸ்டடீஸ் தி பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எக்ஸெட்ரா மென்ஷன்ட் அபவ் ஏ காப்பி ஆஃப் ஆல் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள் இன் திஸ் கமிஷன் இன் ஷெட்யூல் காஸ்ட் மே பி ஃபார்வர்டட் டு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். இந்த அறிக்கையெல்லாம் நாங்கள் வாசித்து பார்த்து நாங்கள் ஓபிசி கமிஷனுக்கு பரிந்துரை செய்கிறோம். இவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஸ்ட்ராங்லி வி ரெக்கமெண்ட் என்று எழுதியிருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி, அதுவும் கூட துறையூர்ல இப்படி மாநாடு நடக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வெற்றி வந்திருப்பது என்பது, இந்த வெற்றியை இந்த துறையூர் மாநாட்டிற்கு நான் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். ஆனால் இதனோடு முடிந்து விடாது. கல்யாணம் இன்னும் நடக்கல, நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, அப்படிதான் இதை எடுத்துக்கணும். கல்யாணம் நடந்தால்தான் நமக்கு புருஷ முஞ்சாதி ஆக முடியும். ஆனால் நிச்சயதார்த்தம் நடந்து விட்டது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி எஸ்சி கமிஷன் சொன்ன ஒன்றை இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஓபிசி கமிஷன் அதை மறுதளித்து விட முடியாது. ஓபிசி கமிஷன் வந்தவுடன் முதல் அவங்க எடுத்துக்கொள்கிற ஃபைல் அநேகமாக இந்தியாவிலேயே ரெட்டி கஞ்சம் ஃபைலாகத்தான் இருக்கும். அதை அவர்கள் நிச்சயம் எடுத்துக்கொள்வார்கள். வெற்றி உறுதியாக நமக்கு கிடைக்கும். துறையூர்ல வந்து அந்த வெற்றி விழாவை நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.